ஸோ கைஸ் பல வருஷம் கழிச்சு டிவி பார்க்கலான்னு போனால் எங்கள் அம்மாவும் பபுளு வாயினும் உக்காந்துட்டு சுட்டி டிவியில் போகிற ஸ்பைடர்மேனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏமா இப்படியே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்போ டிவி பார்க்குறது, ஒழுங்காக ரிமோட்டை கொடுங்க அப்படின்ட்டேன். ரிமோட்டா இங்கே கொஞ்சம் பக்கத்தில் வா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒரு குத்தி எங்கள் அம்மா ஒரு குத்தி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சரியான குத்து குத்திட்டாங்க. என்னையா இரடி வர உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நேரம் எங்கள் வீட்டு மெயின் சுவிட்ச் போய் விட்டப்பால் உடச்சி சுக்குன்னு ஆகிட்டேன். இதோட இவங்க காட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நிம்மதியாக சரி நம்ம ஃபீப்ப வச்சு ஃபோன்லேயாச்சும் ஏதாச்சும் படம் பார்க்கலான்னு பார்த்தா 100% டேட்டா காலிங் வருது. அடே என்னடா இது டேட்டா காலி, யாரா யூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வெளியே கண்டு மொபைல் டுச்சி டிவி பட்டுச்சு சுட்டி டிவி பட்டுக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் சத்தியம் வந்து வீட்டில் இருக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல எங்கள் அப்பா, தம்பி அந்த மூலையில் பாரு, நானும் உன்னை மாதிரி அங்கே அழுந்துட்டு தான் இருந்தேன், நீயும் என்னை மாதிரி அழுந்துட்டு தான் இருந்தியப்பா, இதுக்கு ஏதோ பண்ணியே அவனுப்பா, நம்ம வீட்டில் நம்மளால டிவியே பார்க்க முடியலப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே மிஸ் இருப்பா நம்ம ஒன்று வச்சுக்கிறேன் அதை எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு லொதக்குன்னு ஒன்று ஒரு கட்டப்பையில் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. இதெல்லாம் உங்கள் அம்மா பழைய ஜாக்கெட் வச்சு ஒன்று சச்சிக்கிறேன் அதை நீ போட்டு பாரு அப்படின்னாங்க. எங்கள் அப்பா பெரிய டெய்லர் தெரியுமா உங்களுக்கு, சரி ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்ன தச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அடப்பா இது என்னடா ஸ்பைடர்மான் ட்ரெஸ்ஸா, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அப்புறம் தான் எனக்கு ஒரு பிளான் வச்சு, சி நாருதே என்ன பிளான் கேட்டிங்கன்னா இதை வச்சு எங்கள் அப்பா சி சாரி எங்கள் அம்மாவும் இந்த பப்ளு வாயினும் பிராங்க் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைடர்மான் ட்ரெஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இந்த ஸ்பைடர்மான் ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பைடர்மான் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டு போட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த சாக்ஸ் வந்து நானே வாங்கினது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸு க்ளவுஸ் எதுவும் கொடுக்காதனால என்னோட ஓட்ட சாக்ஸ் எடுத்துக்கு நானே வந்து கவர்க்குள்ளே வச்சுக்கிட்டேன் ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சாக்ஸை போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்குன்னு தச்ச மாதிரி பிக்டாக இருக்குது பிக்டாக. ஸோ ஆனால் எனக்கு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத புள்ள போட்டால் பார்த்தா தான் அது தெரியும், என்ன ஆக போகுது தெரியல. ஓகே ஸ்பைடர்மேன் காமெடி ஸ்பைடர்மேனாக இருக்க போகிறேன் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் பின்னாடி வேறு ஜிப்பை போடணும், அது என் ஃப்ரெண்டு அப்படியே போட்டு விட்டான் சுரக்குன்னு. ஸோ பின்னாடி ஜிப்பை போட்டு அப்புறமேட்டு ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும், அது கட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வந்து ரெடி. இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் மட்டும் போட்டால் நம்ம பெரிய ஸ்பைடர்மேன் ஆயிடுவோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கையும் போட்டாச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாவ் என்னடா கண்ணு தெரிய மாட்டேங்குது, எங்கடா அதுக்கு ஓட்ட கணுமே, ஐயோ எங்கே போச்சு எங்கடா காணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தா அந்த பக்கம் இருக்குது எங்கடா இது என்னடா இது வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா த ஸ்பைடர்மேன் இஸ் பேக் மக்களே. ஸோ என்னடா ஆய் போகிற போர்ஷனில் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மக்களே இங்கேருந்து நான் குதிக்க போகிறேன். ஸோ குதிச்சு இன்றைக்கி நான் ஸ்பைடர்மேன் ஆக போகிறேன். ஸோ ஓகே குச்சலாம் அப்பும் ஐயோ அப்பா பின்னாடி போச்சு ஓகே ரைட்டு. தயவு செஞ்சு இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு, அப்புறம் பின் விளைவுகள் என்ன மாதிரி தான் ஆகும். ஓகே ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பப்ளு வந்து நம்ம ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸுக்கு பயப்படுதா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணலான்ட்டு நம்ம பப்பு குட்டிக்கு போய் அப்படியே மூஞ்ச காமிச்சம் பாருங்க, ரெண்டு நக்கி நக்கிட்டு மூந்து பார்க்குது, அப்புறம் ஓடி போயிச்சு துமாலுட்டு நாத்தடிக்குது ட்ரெஸ் அப்படின்ட்டு அடைச்சி இந்த அவமானம் எனக்கு வேணுமா. ஸோ இதை பார்த்து எங்கள் அம்மாவும் என் பப்ளு வாயினுக்கு எப்படி பயப்பட போகிறான்னு தெரியல. பட் இப்போ நம்ம பிராங்க் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள பயன்படுத்தி டக்குனு இதுக்குள்ளே ஓடி வந்து ஒழிஞ்சிக்க போகிறோம். ஸோ வாங்க பிராங்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாரா இருக்கும் பபுளுவா அவனா, எங்க போயிட்டானுங்க? யாரு ரிமோட் புடிக்கிட்டு வந்ததே, இப்ப வெளியில வரப்போறியா இல்லையா, யாரு உன என்ன பண்றது? எங்க போயிட்டாங்க? எங்கெங்க தெரியல ஆலய தானும் அடிச்சு இங்க கட்டு கட்டு கட்டி கட்ட
அப்புறமேட்டு எங்க அம்மா நேரம் எங்க அப்பா அப்பாவை ஏச்சி எங்க அப்பா அப்பா வீட்டை போய் என்னடா நீ தான் இப்படி பண்ண சொன்னியா இருடா அப்படின்னு போட்டு மண்டையில போட்டு எங்க அப்பாவை ஒரே அடிய க்ளோஸ் பண்ணிட்டாங்க எங்க அம்மா எங்கள் அம்மா இவ்வளோ பெரிய கொலகாரியாக இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க கீழே ஹார்ட் போட மறந்துடாதீங்க பாய்.